வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே கொடுத்துருக்க டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ஸ்டாக்கை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 22,681 கோடி ரூபாயாக இருக்குது. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 ரூபாயாக இருக்குது. பிஇ பார்த்தீங்கன்னா 13.44 லெவலில் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பிஇ பார்த்தீங்கன்னா 30.18 லெவலில் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 99.65 லெவலில் இருக்குது. 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 1,330 ரூபாயும், 52 வீக் கை பார்த்தீங்கன்னா 1,917 ரூபாயுமா இருக்குது. ரீசெண்டாக இந்த ஷேர் வந்து 90 ரூபா வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஹோல்டிங்கு யார் யார்கிட்ட எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்ப்போம். ப்ரமோட்டர்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 75%, எஃப்ஏ கிட்ட பார்த்தீங்கன்னா 2.17%, டிஏ கிட்ட பார்த்தீங்கன்னா 10.54% இந்த ஸ்டாக் ஹோல்டிங்கில் இருக்குது. பப்ளிக்கிட்ட பார்த்தீங்கன்னா 12.29% வந்து இந்த ஸ்டாக் இப்போதைக்கு ஹோல்டிங்கில் இருக்குது. அடுத்து இந்த ஸ்டாக் வந்து எஃப்ஐஎஸ் வந்து குவார்ட்டர் வைஸாக வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே புரியும். டிஏஎஸும் அதே லெவல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. அதனால் வந்து அடுத்து எஃப்ஐஎஸ் வந்து பையிங் வந்து கொஞ்சம் கூட எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்து இந்த ஸ்டாக்கோட நெட் ப்ராஃபிட் க்ரோத்து தான் பார்த்துட்ருக்கீங்க. கடந்த மார்ச் மாதம் 2022 வந்து 1,690 கோடி ரூபாய்க்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. 2011 இருந்து 2022 வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட க்ரோத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து நிஃப்டி 50க்கு அகேன்ஸ்டாக எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்றத நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து யார் யார் நம்ம டிஎஸ்ட்டை வந்து எத்தனை கோடி ரூபா வேல்யூஷனுக்கு இப்போதைக்கு ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்கன்றத நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். அடுத்து இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் தான் பார்க்குறீங்க. ஃபண்டமெண்டல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி மொமெண்டம் பார்த்தீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போயும் இந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூவில் தான் இருக்குது. ஃபேர் வேல்யூ ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 1,936 ரூபாலேருந்து 2,710 ரூபா வரைக்கும் ஃபேர் வேல்யூ ரேஞ்சு கால்குலேஷனில் காட்டுது. அடுத்து இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 410 ரூபான்ற லெவலில் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட இயர்னிங் பெர் ஷேர் பார்த்தீங்கன்னா 3,747 ரூபான்ற லெவலில் இருக்குது. டிசிஎஃப் கால்குலேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 3,505 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றது இந்த கால்குலேஷனில் காட்டுது. வாங்க அடுத்து இந்த ஸ்டாக்கை வந்து டெக்னிக்கலாக பையிங் அண்ட் டார்கெட் லெவலில் வந்து நான் பார்ப்போம். இந்த ஸ்டாக்கு இப்போ இருக்க கரண்ட் லெவலருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு பையிங் லெவலாக பார்த்தீங்கன்னா 1,238 ரூபான்ற லெவலும், ரெண்டாவது பையிங் லெவலாக பார்த்தீங்கன்னா 1,013 ரூபான்ற லெவலும், மூணாவது பையிங் லெவலாக பார்த்தீங்கன்னா 794 ரூபான்ற லெவல் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணிகிட்டே வரலாம். டார்கெட் பார்த்தீங்கன்னா 1,931 ரூபா ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகும். 2,427 ரூபான்றது ரெண்டாவது டார்கெட் ஆகும். 3,060 ரூபான்ற லெவல் வந்து மூணாவது டார்கெட் ஆகும் இருக்குது. நாலாவது டார்கெட் பார்த்தீங்கன்னா 3,764 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றது தான் டெக்னிக்கலாக உங்களுக்கு இந்த ஸ்டாக் காட்டுது. இந்த ஸ்டாக்கோட அனலைஸ் எப்படி இருக்குன்றத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு தெரியணும்னாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் டெலிகிராம் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு வந்து லெவல்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.